ஹாய் அண்ட் வெல்கம் டு துளசிராஜ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஒரு விதமான மர்ம காய்ச்சல் போன்ற ஒரு வியாதி வந்து ஆந்திராவில் பரவி வருது அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் கிடச்சிருக்குங்க. அது எங்கே நடக்குது அப்படின்னா, வெஸ்ட் கோதாவரி மாவட்டத்தில் எல்லூருன்ற இடத்துல தான் வந்து இது நடந்துட்டுருக்குங்க. இந்த பகுதியில் உள்ள மக்கள் வந்து திடீர் திடீர்னு ஒரு விதமான சத்தம் எழுப்பி மயங்கி விழறதாகவும், வயிற்றுப்போக்கு, வயிற்று வலி, அப்புறம் ஒரு விதமான வலிப்புகள் இந்த மாதிரியெல்லாம் வரதாக வந்து தகவல் கிடச்சிருக்குங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 450 பேருக்கு மேலே வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காங்க இந்த மாதிரி சிம்டம்ஸோட. ஸோ இது எதனால் வந்திருக்கோன்றது வந்து இது வரைக்கும் தெரியப்படாத நிலையில் நிறைய மக்கள் ரொம்ப பீதியில் இருக்கிறதா தகவல் வந்திருக்குங்க. ஸோ இந்த எல்லூர் பகுதி எப்படிப்பட்ட பகுதி அப்படின்னு சொன்னாக்கா, இது வந்து ஒரு குக்கிராமம் தாங்க. எதிர்கட்சிகள் வந்து இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, இந்த பகுதியில் வந்து குடிநீர் வசதி வந்து சரிவர இல்லை, ஸோ இது வந்து தண்ணீரால் தான் இந்த நோய் வந்து பரவி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்கட்சி மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டை வந்து அவங்க வச்சுருக்காங்க. ஆனால் மெடிக்கல் அதாவது சுகாதாரத்துறை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அங்கே உள்ள தண்ணியை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தண்ணி மூலமாக அது பரவலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மற்றும் அங்கே அட்மிட் ஆன எல்லா பேஷண்ட்ஸுமே அவங்க செக் பண்ணிவிட்டு இது வந்து பரவற நோய் மாதிரி தெரியல, ஆனால் எப்படி இவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டாங்கன்றதும் அவங்களுக்கு சரிவர தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது இந்த நியூஸ் கேட்ட கொஞ்ச நேரத்திலேயே வந்து ஜெகன்மோகன் ரெட்டி, அதாவது அங்கே உள்ள முதலமைச்சர் வந்து அந்த பேஷண்ட்ஸ் எல்லாமே நேரில் போய் பார்த்துருக்காரு. அதாவது மக்களை பார்க்கணுன்ற ஆர்வத்தில் அவர் பக்கத்தில் உட்காந்தே பேசுறதை வந்து நம்ம பார்க்கலாம். இது ஒரு மர்ம காய்ச்சல் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த எதனால பரவுதுன்னு தெரியாத பட்சத்திலையும் வந்து அவர் மக்கள் மேல எவ்வளவு அக்கறை எடுத்து பாத்துக்கிறாருன்றதையும் இதுல இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இப்படி பேர் தெரியாத ஒரு நோயினால் பல பேர் பாதிக்கப்பட்ட நிலையில 45 வயசு மதிப்பு தக்க ஒருத்தர் வந்து உயிரிழக்கவும் செய்திருக்காருங்க. அரசு தரப்புல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்க சுகாதாரத்துறையோட வந்து பேசிட்டு தான் வந்துட்டு இருக்கோம், எதனால பரவிருக்குன்னு சொல்லிட்டு அங்குள்ள மக்களோட பிளட் டெஸ்ட் சாம்பிள்ஸ் எல்லாமே வந்து எய்ம்ஸ் மங்களகிரி அவங்க மூலமா வந்து எடுத்து நாங்க டெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். சோ மக்கள் யாரும் பயப்பட வேண்டாம், இதுக்காக தான் நான் நேர்லயே வந்து அந்த மாதிரி எல்லாம் சொல்லி மக்களை வந்து அவர் நல்லா தேற்றிட்டு வந்திருக்காரு. அவங்க வந்து எல்லூர் பகுதி மக்கள் மட்டும் இல்லாம பக்கத்துள்ள பகுதியில உள்ள மக்கள்கிட்டயும் வந்து சில சாம்பிள்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. அதுல என்ன தகவல் வந்திருக்கு அப்படின்னாக்கா, இது வந்து லெட் பாய்சன் மூலமா தான் இது வந்து பரவி இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி இவங்க சந்தேகிக்கிறாங்க. ஸோ லெட் பாய்சன் என்னன்றது இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ லெட் பாய்சன் சொல்லும் போது சிவியர் அப்டோமன் பெயின் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வயிற்று வலி இருக்கும், வாந்தி இருக்கும், மசில் வீக்னஸ், சரியாக நிற்க முடியாது, நடக்க முடியாது, அதுக்கப்புறம் வலிப்பு வரும், சிலருக்கு கோமா போவாங்க. என்செஃப்லோபதி அப்படின்னாக்கா சிலருக்கு வந்து கன்ஃபியூஷன், அதனால தான் அந்த வித்தியாசமான சப்தங்கள் வருது அப்படின்லாம் கூட சொல்கிறாங்க. இது கோமா வரைக்கும் போகும். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஹை லெவல் டாக்ஸிசிட்டி ஆஃப் லெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹை லெவலில் தான் டாக்ஸிசிட்டி ஆயிருக்கா, ஸோ அப்படின்னா இத்தனை பேருக்கு எப்படி இப்போ பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத தான் வந்து இப்போ இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மர்ம காய்ச்சல் இதுவரை சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயத்துக்கு வந்து இப்போ எய்ம்ஸ் மூலமா வந்து இது வந்து லெட் பாய்சனால வந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து ஒன்று சொல்லியிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாம இந்த லெட் பாய்சனுக்கு வந்து ட்ரீட்டபிள் டிசீஸ் தான் இது. ஸோ அதனால மக்கள் யாரும் பயப்பட வேணாம்னு அவங்க வந்து அறிவுறுத்தி இருக்காங்க. ஸோ அதனால மக்கள் யாரும் பீதி அடைய வேண்டாம், இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி எய்ம்ஸ் தரப்புல இருந்தும் இதுக்கு அறிக்கை விட்டுருக்காங்க. ஸோ இதே போல ஒரு சம்பவம் வட மாநிலத்திலையும் ஒரு இடத்துல நடந்திருக்குங்க. ஸோ அதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது போல முக்கியமான தகவல்களை வந்து உடனுக்குடியாக தெரிஞ்சுக்க வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.